அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கலாச்சாரம் மற்றும் உணவு உங்கள் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கரும்பு. கரும்பில் இருந்து சர்க்கரை பாகு எடுத்து அதை வந்து வெள்ளமாக எவ்வளோ எந்த முறையில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து கரும்பு தோட்டத்தில் இருக்கோம். இதுக்கடுத்து கரும்பு தோட்டத்தில் இருந்து நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சல் இடத்துல போய் எப்படி வந்து சர்க்கரை பாகு எடுத்து பால் எடுத்து கரும்புலேருந்து பால் எடுத்து அதை வந்து காய்ச்சி வெள்ளம் ஆக்குறாங்கிற வந்து வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய நேரம் வந்துருச்சு, நிறைய தீ போட்டாங்களோ. அதே லேட்டு என்ன இந்த வரைக்கும் நிஞ்சியா அப்படின்னா செய்யலாம்
அதான் சொல்லிக்கிட்டு இருந்தா ரெண்டு தடவை எழுதி கவி எழுப்புறம்போது எழுதி உட்கார்ந்தாரு, மறுபடியும் அப்படியே இருந்துக்கிட்டாரு. போங்க வாரம் போங்க வாரம்னு மூணாவது தடவை போய் எழுப்புதான் மோச்சோனாச்சேன்னுக்கிட்டு இந்த அதுக்கு ரெண்டு வருஷம் விழுந்துச்சு. சரின்ட்டு நினைக்க வந்தேன், பாய் உணர்ந்து விழுந்து எடுத்து விட்டாங்க. சரி இது என்னடா பூசு வேற உரிச்சு எடுக்கு. சரி நம்ம பொதுக்கடியா விட்டு போனா நல்லா இருக்காதா? சரி இல்ல அங்கிட்ட வந்து பாருங்கடா கேட்கணும். ஆமா அந்த காலுக்கு பக்கத்துல அந்த கல்லு தலைய வச்சு நீ அந்த மீன் வந்தீங்க அந்த கல்லுல அதுல தலைய வச்சு அதுவும் பண்றேன். இங்கே நான் வசவுலையுமே அந்தனைக்கு வந்துட்டேன். இங்கே என்னடா துன்பமாக இருக்கு, கவியை கூட்ட முடங்குறா நாவல்னே எழுத்தா அப்படி. கட்டடக்கு அல்லன் முன்னு தான் கிளம்புனேன், அதுங்களே வா அப்படின்ட்டாங்க. ரெண்டா